இங்கேருந்து நீங்கள் எந்த ஹெல்மெட்டோ ஹெல்மெட் எஸ்பெஷலி ஹெல்மெட் வாங்கினீங்க அப்படின்னா 1 இயர் வரை உங்களுக்கு வந்து சர்வீஸ் ஆக்சிடென்டல் ப்ரூஃபாக கூட உங்களுக்கு வரும். ஹலோ காய்ஸ், இட்ஸ் யுவர் பாய் சச்சின். ஐ ஹோப் யூ ஆர் ஹேவிங் எ கிரேட் டே. மண்டே டியூஸ்டே இதோட டே. ஸோ இன்றைக்கி டாபிக் என்னென்னா, ஒன்றும் இல்லை, நம்ம இந்த லைட் செட்டப்லாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கன்னியாகுமரியிலே இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ப்ரீமியமான ஒரு சேஃப்டி கியர் ஷாப்பில் தான் வந்து நிற்கிறேன். இதோட பேர் வந்து கேஸ் நாகர்கோயில்னு சொல்லிட்டு இந்த ஷாப்போட நேமு. ஸோ இந்த ஷாப்புக்கும் எனக்கும் வந்து பயங்கரமான ஒரு ஒரு இன்டைரக்ட் கனெக்ஷன் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நம்ம சேனலில் ஆரம்பித்த டைம் ஒரு 500-550 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற டைமில் வந்து சென்னையிலேருந்து கிளம்பி வந்துருந்தேன்னா, அப்போ வந்து இந்த ஹைபூசாவோட ஓனர் இருக்கார்ல, ஹைப்பர் ரைட் மேக்னு சொல்லிட்டு, அவர் வந்து என்கிட்ட சொன்னார், இப்படி ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணுறாங்கடா நாகர்கோவிலில், ரொம்ப கிராண்டாக ஆர்கனைஸ், சத்தியமாக தமிழ்நாட்டில் இப்படி ஒரு ரைடு ஆர்கனைஸ் பண்ணாத அளவில் வந்து பெருசாக ஒரு ரைடு வந்து இவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க, இந்த கேஎஸ் நாகர்கோவில் இவங்க இந்த டீம், ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து என்கிட்ட சொல்லி வந்து வரேன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த ஷாப்பில் வந்து ரசின்னு சொல்லிட்டு வந்து ஒருத்தர் இருப்பார், செம்ம ஃப்ரெண்ட்லி, அவர் தான் நமக்கு அப்படியே அப்படி அப்போ அந்த டைம்லேயே ஃப்ரெண்ட் ஆகிட்டப்பில், பட் அந்த டைமில் அவருக்கு தெரியாது நம்ம சேனல் வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹெல்ப் பாய் இருக்காங்கல்ல, ஹெல்ப் பாயோட தண்டர் 3 எம்டி ஹெல்மெட் வந்து நம்ம இங்கே இருந்தால் வாங்கினோம். ஸோ நான் அந்த டைம்லேயே இவரோட ஒரு கஸ்டமர் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து நாங்கள் பேசணும், அதுக்கப்புறம் தான் சேனல் இருக்கிறதே அவருக்கு தெரியும். சரி, நான் இப்போ கொஞ்ச நாளில் பெங்களூர் கிளம்பிடுவேன், ஸோ இங்கேருந்து நம்ம ஒரு வீடியோ இதுவரை பண்ணவே இல்லை. ஸோ பண்ணலான்னு சொல்லி தான் வந்து இந்த வீடியோ வந்து நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கன்னியாகுமரியிலேயே ரொம்ப ரொம்ப ப்ரீமியமான ஒன் அண்ட் ஒன்லி ஷாப் வந்து இது தான். அஃப்கோர்ஸ் நிறைய ஷாப்ஸ் இருக்குது, ஆனால் நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேயே உள்ளே என்ட்ரு ஆனாலே நம்மளே ஒரு ப்ரீமியம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆக வைக்கிற ஒரு ஸ்பேஸ், ஒரு அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இங்கே நான் எல்லாத்தையுமே காமிக்கிறேன். ஸோ இந்த லொக்கேஷன் கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நண்பா, நாகர்கோவிலில் ரயில்வே ஸ்டேஷன் ஜங்ஷன்லேருந்து அப்படியே போயிட்டுருக்கேன், பக்கத்தில் வந்துட்டோம். ஆமாம், இது ஆக்சுவலி பீச் ரோடுன்னு சொல்லுவாங்க இந்த ரோடை, பீச் ரோடோட ஜங்ஷன் அந்த அந்த பஸ் வருதுல அதுதான் ஜங்ஷன். இண்டிகேட்டரை போட்டு மெதுவாக இந்த பார்த்தீங்களா, இந்த கியர்ஸ் இண்டிகேட்டர் போட்டோம், பேரலல். ஆமாடா, ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா பீச் ரோடு ஜங்ஷனில் வந்து இருக்குது, இதுதான் ஜங்ஷன். இந்த ஜங்ஷன் பக்கத்துலேயே வந்து கேஎஸ் நாகர்கோவில் வந்து இருக்குது, ஜங்ஷன், பீச் ரோட் ஜங்ஷன். ஸோ லொக்கேஷன் பார்த்துருப்பீங்க. அப்பார்ட் ஃப்ரம் த லொக்கேஷன் வந்து நான் வந்து ஜிபிஎஸ் லொக்கேஷன் டேக் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அப்புறம் ஷாப்போட அட்ரஸ்ஸு இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாம் கொடுக்குறேன், போய் செக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஷாப் வந்து ஒரு வாக் அரவுண்ட் மாதிரி நம்ம பார்த்தோம். ஸோ ஷாப் என்ட்ரு ஆன உடனே பயங்கரமாக ஃபுல்லாக தெரியும், ஆனால் இப்போதைக்கு வந்து ஒரு சைட்லேருந்து நான் காமிச்சு அப்படியே வந்துட்டுருக்கேன். ஏறின உடனே உங்களுக்கு இதுதான் கண்ணில் தெரியும், எதனால் இது இங்கே வச்சுருக்காங்கன்றதில் வந்தோடனே கண் பறிக்குது. ஸோ பிபிஜியோட ஃபுல் ஆங்கிள் பூட்ஸ் ஆக்சுவலி, ஸோ வேறு லெவலில் இருக்குது. நம்ம ஒன்று வாங்கினியா கொஞ்ச நாளில், அண்ட் கொஞ்சம் ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, அப்புறம் லாட் ஆஃப் ஜாக்கெட்ஸ் பார்த்தா தெரியும், நிறைய ஜாக்கெட்ஸ். பில்மோலாவோட நியூ அரைவல்ஸ்ன்னு நினைக்கிறேன் ப்ரோ, நியூ அரைவல்ஸ் தானே பார்த்தீங்களா, இதெல்லாம் புது மாடலெல்லாம் நிறைய ஷாப்பில் இருக்காது, நானே இப்போ தான் ஃபஸ்ட்டாக பார்த்தேன். சோலோடது இது, இது ஒரு 6.something, ஆமாம் 6.5K வருது. இது ஒரு ஆஃப் ரோடிங் ஹெல்மெட்டு. இது வந்த கொஞ்சம் நேரத்துலேயே வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த சைடு ஒரு கண்ணாடி வச்சுருக்காங்க பார்த்தியா, ஹாய். ஸோ ஒரு கண்ணாடி வச்சுருக்காங்க, நல்லா ஹேர் ஸ்டைலாம் பார்த்துக்கலாம் போல. அப்படியே பார்த்தோம் அப்படின்னா அடுத்தது இங்கேயே நிறைய மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஸ்டட்ஸு, எஸ்என்கே, LS2, ஆக்சர், வெகா, பில்மோலா, ராயல் என்ஃபீல்டு, HS, AGVன்னு சொல்லிட்டு என்னென்ன ப்ராண்ட் உங்களுக்கு தெரியுமோ எல்லா ப்ராண்ட்ஸுமே இங்கே வந்து இது பண்ணியிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியானது, ஆனால் ஸ்டில் வந்து ஓகே. இதெல்லாம் ISI ஹெல்மெட்ஸ், ஷிம்டாரோட கொஞ்சம் ஜாக்கெட்ஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பக்கம் வர வர எல்லாமே இதெல்லாமே கொஞ்சம் ISI ஹெல்மெட்ஸ், ஓகேவா? இந்த லைட்டிங்க்கு செம்மையாக இருக்குது, இந்த பார்க்குறதுக்கு சி
இதெல்லாம் ரொம்ப கிளாஸியான ஹெல்மெட்ஸ் இது. அப்புறம் இங்கே ஒரு பயங்கரமான ராயல் என்ஃபீல்டு ஹெல்மெட் இருக்குது, நான் அதை காமிச்சேன், சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் அந்த ஹெல்மெட் நான் சொன்னது. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வேறு லெவலில் இருக்கும், இது செம்மையாக இருக்குல்ல. இது வந்து நிறைய பேர் என்கொயர் பண்ணுறாங்க இந்த ஹெல்மெட்காக. இது வந்து 3.5K கிட்ட வரும்னு நினைக்கிறேன், நானும் இன்டர்நெட்டில் பார்த்தேன். ஆமாம், 3.5K. ஆனால் இது ஒரு ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஹெல்மெட், நிறைய இடத்துல பார்க்க கூட முடியாது. ஸோ இது ஒரு கேப்டன் ஜாக்கெட்டு, இதுதான் அன்லக் ஜாக் வச்சுருக்காரு, இதே ஜாக்கெட் தான் அன்லக் ஜாக் வச்சுருக்கான். ஸோ இதில் மறுபடியும் கொஞ்சம் மிட் ஆங்கிள் பூட்ஸு, கேப்பு, ராசி, இதெல்லாம் 46 எல்லாம் ராசி. அப்புறம் கொஞ்சம் க்ளவுஸ், இதெல்லாம் வந்து கொஞ்சம் யூனோ ஜெனரிக்கான க்ளவுஸ், கொஞ்சம் ரேட் கம்மியான க்ளவுஸ், பட் ஸ்டில் எதுவும் இல்லாததுக்கு ஏதோ ஒன்று, சம்திங் இஸ் பெட்டர் தான் நத்திங் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த பக்கம் பில்மோலா, அப்புறம் ஏஜிவி, இதுதான் நம்ம வச்சுருக்கோம். இந்த ஷீல்டோட இது வந்து வைப்பரு, நம்ம வச்சுருக்க வந்து ஷீல்டு வேணும் ஆஸ்பீடாக அது இதுன்னு சொல்லிட்டு எல்லா ப்ரீமியமான பிராண்ட்ஸுமே இங்கே வந்து செல் பண்ணுறாங்க. இப்போ நம்ம அப்படியே அந்த சைடு இந்தியன் ஹெல்மெட்ஸ் பார்த்தோம், இங்கே வந்து அப்படியே ஃபுல்லாகவே இம்போர்ட்டட் ஹெல்மெட்ஸ் வச்சுருக்கோம். இம்போர்ட்டட் ஹெல்மெட்ஸ் நம்ம என்ன ப்ராண்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா ஏஜிவி, பில்மோலா, எம்டி, ஆக்சிஸ், எஸ்எம்கே, ஆக்ஸார், என்ஹெச்கே, எல்எஸ்டோ, அது போக மீது எல்லா பிராண்ட்ஸும் பண்ணுறோம். அது போக இப்போது கேவைடி ஹெல்மெட்டும் டீலர்ஷிப் எடுத்திருக்கோம். ஆல்மோஸ்ட் நம்மக்கிட்ட எல்லாமே வந்து இருக்குது. அது போக நம்மக்கிட்ட இப்போ கரண்ட்டாக ஒரு ஹெல்மெட் ஸ்டாக் இல்லைன்னா கூட நம்மளுக்கு பிரான்ச்சஸ் இருக்குது, நம்ம பிரான்ச்சஸ்லேருந்து ஒன் டேயில் நம்ம எடுத்து கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், என்னென்ன பிராண்டு இருக்குதுன்னு கேட்குறதுக்கு பதில் என்னென்ன பிராண்டு இல்லைன்னு கேட்டிருக்கணும், எல்லா பிராண்டையுமே சொல்லிட்டாப்பில். உண்மை தான், ஆக்சுவலி கியர்ஸை பொறுத்தவரை என்னென்னா இது அவங்களோட 6th பிரான்ச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது ஒரு 6th பிரான்ச், அவங்க கியர்ஸோட 6th பிரான்ச் இது. மற்ற பிரான்ச்சஸ் எல்லாம் மற்ற நிறைய பிளேசஸில் இருக்குது, எஸ்பெஷலி சென்னை எக்ஸட்ரா. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஷாப்பில் பர்டிகுலர் இந்த ஷாப்புக்கு நீங்கள் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக லைக் அதர் பிரான்ச்சஸ்லேருந்து விசாரித்து டக்குன்னு எடுத்து ஒரு ஒரு நெக்ஸ்ட் ஒரு 2 days உங்களுக்கு வந்து ஷிப் பண்ணியே கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு அந்த பிரான்ச்சஸ் அண்ட் சப்போர்ட் இவ்வளோ இருக்கிறதுனால ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து பிரச்சனை இல்லை. பை தி வே, இந்தியா ஃபுல்லாக வந்து ஷிப்பிங் வந்து ஃப்ரீ, கரெக்டாக வந்து ஃப்ரீ, யா, ஆல் ஓவர் இந்தியா நம்ம வந்து ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணுறோம். அது போக அடிஷ்னலாக வந்து நம்ம கடையில் வாங்குகிற ஹெல்மெட்டுக்கு வந்து நாங்கள் வந்து 1 year ஃப்ரீ சர்வீஸ் கொடுப்போம். இன்கேஸ் வைசர் ரெண்டாக பிரேக் ஆனால் கூட நாங்கள் வந்து ஃப்ரீயாகவே ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஹெல்மெட்டில் என்ன டிஃபெக்ட் வந்தாலும் மேனுவல் டிஃபெக்ட் வந்து நாங்கள் சரி பண்ணி கொடுத்துருவோம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து ஆக்சிடென்டல் கிளைம் மாதிரி, ஆக்சிடெண்ட்டே ஆகி அது உடஞ்சிருந்தால் கூட வைசர்லாம் வந்து அவங்களே புது வைசர் போட்டு கொடுத்துருவாங்க. அதனால அது ஒரு நல்ல விஷயம், சீரியஸ்லி நல்ல விஷயம். ஏன்னா இப்போது நான் யோசிக்கிறேன், ஏன்டா நம்ம இங்கேருந்து ஹெல்மெட் வாங்கலாம் அப்படின்னு. இன்கேஸ் ஏதாச்சும் ஆச்சுது உடஞ்சிது அப்படி இப்படின்னா வந்து வி கேன் ரீப்ளேஸ், இல்லை அது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் அண்ட் நல்ல ஒரு சாய்ஸ், நம்ம எடுக்கிற நல்ல சாய்ஸ். மற்றபடி இதாக கலர் 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 கலராக இருக்க எல்லா பிராண்ட்ஸுமே இருக்குது, எஸ்பெஷலி எம்டியோட அந்த தண்டர் 3, இதுதான் வந்து ஹெல்பாய் வாங்கினான். அவங்களுக்கு ஹெல்பாய் தெரியும்னு நினைக்கிறேன் நிறைய பேர், கொஞ்ச நாளாக வீடியோஸில் இல்லை, அவன் சென்னை கிளம்பிட்டான், அதனால அந்த லோகமும் வீடியோஸில் வர்றதில்லை. இது மட்டும் வந்து கலெக்ஷன் கிடையாது, நம்ம இன்னொரு இடத்துக்கு போக போகிறோம், அந்த இடத்தையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அப்படியே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோ கரெக்டாக, இந்த ஃபோக்கஸ் பண்ணுறதுலாம் ஒரு பெரிய வேலைங்க. ஏன்னா ஒரு 3 lakh rupees கேமரா வச்சுருந்தோன்னா அதுவே ஃபோக்கஸ் பண்ணிக்கும், இல்லைனா இல்லை நம்ம தான் பண்ணணும். ரசின் கீழே பார்க்கலாமா? அப்படியே நம்ம கீழே போய் பார்த்துடலாம். எவ்வளோ பேர்? ஆமாம், போவோம் வாங்க. இங்கே இந்த இடத்தோட ஸ்பெஷல் இது தான், அப்படியே ஒரு இந்த கிளைமேக்ஸ்லாம் இந்த ஃபைட் சீன்லாம் நடக்கும்ல அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன். ஸோ இதுதான் வந்து இந்த ஷாப்போட வந்து கேரேஜ், ஐ மீன் கேரேஜ் குடோன் அந்த மாதிரிலாம் சொல்லலாம். ஸோ இங்கே வந்து ஹெல்மெட்டு மேலே பார்த்த கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லை, எப்போவுமே இந்த ஷாப்பில் வந்து இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு தடவை வந்து நாங்கள் ரெண்டு பேரும் நல்ல கதை கதையாக பேசிகிட்டு இருந்த டைம்லேயும் நான் வந்து அவர் எங்கிட்ட சொன்னார், இப்படி ஒரு குடோன் கீழே குடோனில் இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னேன். குடோன் நான் இங்கே குடோன்னு பார்த்தா அந்த அலிபாபா கதவு மாதிரி அப்படியே அதை ஓப்பன் பண்ணி கீழே கூப்பிட்டு வந்துடும், பார்த்தா ஃபுல்லாக ஹெல்மெட், இதெல்லாம் வெறும் பாக்ஸ் கிடையாது, உள்ளே சவுண்டு கேட்குதா, உள்ள ஸ்டாக் இருக்குது, வெறும் பாக்ஸ் மட்டும் கிடையாது, உள்ளே வந்து எப்போவுமே ஸ்டாக் இருக்கும் ஆல்வேஸ். இதுதான் வந்து இம்போர்ட்டட் ஹெல்மெட்ஸ் கரெக்டாக ப்ரோ, இதெல்லாம் ஆமாம் இது ஃபுல்லாகவே வந்து இம்போர்ட்டட் ஹெல்மெட்ஸ் இந்த ரேக்குக்குள்ளே, சோல்லேருந்து எஸ்எம்கேலேருந்து ஃப்ரம் ஆக்சிஸ் ஆக்சர் எம்டி அது இதுன்னு சொல்லிட்டு எல்லா பிராண்ட்ஸுமே இங்கே. இந்த சைடு வந்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக ஸ்டட்ஸு, விகா, லைக் அந்த இந்தியன் பிராண்ட்ஸ், ISI ஸ்டாண்டர்டு ஹெல்மெட்ஸ் ஃபுல்லாகவே. இது வந்து கொஞ்சம் நார்மலான பிராண்ட்ஸ், லைக் கொஞ்சம் ரேட்டு கம்மியான ராங்லர், NXT அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கேயுமே கொஞ்சம் ஸ்டீல் பேர்ட், வோல்கா வந்து எப்போவுமே வந்து இங்கே ஸ்டாக் இருக்கும், ஸ்டாக் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கவே நினைச்சிடாது. இங்கே பார்த்து என்ன கொல்ல பார்த்தாங்க. ஸோ வந்து எந்த ஹெல்மெட்டாக இருந்தாலும் எப்போவுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும், கேட்கலாம்.
ஸோ அப்படியே டக்குன்னு மேலே போயிடும். ஸோ நண்பா, ஷாப்போட வாக்கர் ஒன்லாம் பார்த்தோம், குடோன்லாம் பார்த்தோம், உங்களுக்கு பார்த்ததில் ஒரு ஐடியா இருந்திருக்கும், என்னடா கன்னியாகுமரிக்குள்ளே இவ்வளோ ப்ரீமியமான ஒரு ஷாப்பான்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் நானே எதிர்பார்க்கல, ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடி நானே வரும்போது அப்படி தான் ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா நார்மலாக ஒரு ஊர் இருந்து திடீர்னு பார்த்தா பைக்கிங்கிறாங்க, ரைடிங்கிறாங்க, அது வருது இது வருது, லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் கம்மிங். இந்த பைக்கிங் வந்து நெக்ஸ்ட் லெவல் போயிட்டுருக்குன்னே சொல்லலாம் தமிழ்நாட்டில் வந்து. அதுக்கு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக கன்னியாகுமரியில் வி ஹாவ் கேஸ் நாகர்கோயில் ஷாப் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, எல்லா பிராண்ட்ஸுமே இருக்குது. இங்கே ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு என்னோடய மனசில் என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இங்கேருந்து நீங்கள் ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணுறதுல அட்வான்டேஜ் என்னென்னா, நம்பர் ஒன், எல்லா ஷாப்லேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஷிப்பிங் சார்ஜஸ் இருக்கும். இந்தியாவில் நீங்கள் எங்கேருந்து வேணாலும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து ஜீரோ, ஃப்ரீ ஷிப்பிங் வந்து பண்ணுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பிராண்ட்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணும்போது தான் எனக்கு தோணுது இங்கே எல்லா பிராண்ட்ஸுமே இருக்குது. ஆனால் நான் ஒரு சும்மா சொல்லி பார்க்குறேன் என்னென்ன பிராண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, ஏஜிவி, பில்மோலா, அடுத்தது ஆக்சர், ஆக்சிஸ், எஸ்எம்கே, அதுக்கப்புறம் எம்டி, LS2, NHJ, HJC, ஸ்டட்ஸு, விகா, ஸ்டீல்பர்டு, கிளைடரு, வேங்லரு, வோல்கான் ஏதோ ஒரு பிராண்டு கீழே பார்த்தோம், அப்புறம் NXT, அதுக்கப்புறம் KO18 சொல்லிட்டு ஒரு பிராண்டு வந்து இப்போ புதுசாக வந்து இது பண்ணியிருக்காங்க. அந்த பிராண்ட் வந்து ஆக்சுவலி மோட்டோ ஜிபிலெலாம் வந்து ரேசஸ் யூஸ் பண்ணுற பெரிய பிராண்டு நானே பார்த்துருக்கேன். ஸோ அது வந்து பிராண்டட் ஆஃப் ஸ்பிட் ஷாப் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த பிராண்டு வந்து டீலர்ஷிப் மாதிரி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடுல கன்னியாகுமரிக்கு உள்ள ஃபஸ்ட்டு அந்த பிராண்டோட டீலர்ஷிப் எடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கியர்ஸ் தான் வந்து எடுத்திருக்காங்க. அந்த பிராண்டு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து KO18 சொல்லிட்டு ஒரு பிராண்டு, செமையாக இருக்குது. அந்த ஏஜிவி மாதிரி இருக்குது, ப்ரைஸிங்கும் நார்மலாக இருக்குது. நீங்கள் இன்னும் ஒரு 1 வீக்கில் இங்கே ஸ்டாக் வந்துடும். அந்த ஹெல்மெட் வேணால் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள், எனக்கே ஐடியா இருக்குது அந்த ஹெல்மெட் வாங்குறதுக்கு, ஏன்னா லுக் ஸோ குட். அதை தவிர இன்னொரு முக்கியமான விஷயம் கேஸ் நகர் கோயில் பத்தி எனக்கு என்ன சொல்லணும்னா, இங்கேருந்து நீங்க என்ன ஹெல்மெட் வாங்கினீங்க அப்படின்னா 1 இயர் வரை உங்களுக்கு வந்து சர்வீஸ் ஆக்சிடென்டல் ப்ரூஃபாக கூட உங்களுக்கு வரும். தட் இஸ் சம்திங் ஐ லுக் இன் டு, ஏன்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்குது, எஸ்பெஷலி நம்மளை மாதிரி நிறையா புள்ளிங்கோஸுக்கு. ஏன்னா எப்போ வேணாலும் எது வேணாலும் ஆகலாம் நமக்கு, அந்த மாதிரி ஏதாச்சும் இன்கேஸ் ஆச்சு, உயிர் இருந்தது அப்படின்னா ஹெல்மெட் எடுத்துகிட்டு வாங்க, கண்டிப்பாக வந்து மாற்றி கொடுப்பாங்க, அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஸோ தட் இஸ் சம்திங் ரியலி குட். ஸோ நண்பா, ஷாப் எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பீச் ரோடு ஜங்ஷனில் இருக்குது. ஃப்ரம் கோட்டா ரயில்வே ஸ்டேஷன் ஜங்ஷன் இல்லை, கன்னியாகுமரியிலேருந்து ஆன் த வே டு நாகர்கோவில் வந்து பீச் ரோடு ஜங்ஷனில் வந்து ஷாப் அப்படியே இருக்குது. ப்ளஸ் GPS லொக்கேஷன் வந்து கீழே போட்டுருங்க, இல்லை நீங்களே கூகுளில் போயிட்டு கேஎஸ் நாகர்கோயில் அடிச்சிங்கன்னா இந்த லொக்கேஷனை கரெக்டாக வந்து GPS வந்து காமிச்சிடும். ஸோ நம்ம ஊர் பசங்க நிறைய பேருக்கு இந்த ஷாப் தெரியும், அப்படி தெரியாதவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா சும்மா வாங்க, வந்து விசிட் பண்ணுங்கள். கன்னியாகுமரி திருநெல்வேலியிலேருந்தெல்லாம் நிறைய பீப்புள் வந்துட்டுருக்காங்க, நீங்களும் வாங்க. தக்கலை, மார்த்தாண்டம், அங்கே இங்கேன்னு யாராக இருந்தாலும் வந்து ஒரு தடவை என்கொயர் பண்ணுங்கள். அந்த 1 இயர் சர்வீஸ் நான் சொன்னேன்ல, அதுதான் இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்குது. மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம ஏதாச்சும் நெக்ஸ்ட் அப்கிரேட் நான் பண்ணால் கூட மோஸ்ட் ப்ராபப்ளி கேஎஸ்லேருந்து தான் இருக்கும், ஏன்னா அந்த 1 வருஷம் அந்த சர்வீஸ் ஐ ரியலி லைக் தட். ஷாப்போட ப்ரீமியம்னஸை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன்ல ரொம்ப ப்ரீமியமாக இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த ஷாப்போட இன்டீரியர் யார் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ஒரு பார்ட்னர் மாதிரி, ஃபிர்னாஸ்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து இதை வந்து இன்டீரியர் டிசைனிங் கம்பெனி மாதிரி அவங்க வச்சு நடத்துகிற டீம் வந்து இதை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஒன்று இருக்குது, அதையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கோ செக் இட் அவுட். கேஸோட 7th பிரான்ச்னு நினைக்கிறேன், கரெக்டாக ப்ரோ? ஆமாம் ப்ரோ, கரெக்டு தான், கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிறேன் வர வர. ஸோ கேஸோட வந்து 6th பிரான்ச் வந்து நாகர்கோவிலில் இருக்குது, 7th பிரான்ச் வந்து சென்னையில் அடுத்தது ஓப்பன் பண்ண போகிறாங்க. அதெல்லாம் ஃபியூச்சர் அப்டேட்ஸ் மேபி நான் கொடுப்பேன். ஸோ நண்பா, நான் இனி மெதுவாக கிளம்புறேன், அப்படி நம்ம ஹெல்மெட் எடுத்துரும் பாடா. ஸோ நம்மளோட வியூவர்ஸ் இல்லை நம்மளோட யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து இந்த ஷாப்லேருந்து ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் இருக்குது. எஸ்பெஷலி நான் வந்து LS2 ஹெல்மெட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த ஷாப்லேருந்து LS2 ஹெல்மெட் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்குது. ரைட் வித் சச்சின் சேனலில் பார்த்துட்டு நாங்கள் வந்து ஃபோன் பண்ணோம் இல்லை என்கொயர் பண்ணோன்னு சொல்லிவிட்டு யாராச்சும் ஷாப் வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா LS2 ஹெல்மெட் வாங்குறதுக்கு வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்குது, நல்ல பெரிய டிஸ்கவுண்ட். எஸ்பெஷலி ஃபார் LS2 வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக பெரிய டிஸ்கவுண்ட் இருக்குது. சூப்பர் ஹெல்மெட்யா, வெயிட்லெஸ், அதனால தான் வாங்கி நிறைய பேர் சொன்னாங்க இது ரொம்ப பேசிக் ஹெல்மெட்டு, ஏன் ப்ரோ வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வெயிட்லெஸ்ஸு, R&5 மாதிரி பைக்குக்கு வந்து சூப்பராக சூட் ஆகும். ஸோ அதனால தான் நான் LS2 எடுத்தேன். அண்ட் LS2னா தெரியும்ல, 90s கிட்ஸுக்கு எல்லாருக்குமே ஃபேவரேட், அந்த பேர் LS2 கேட்டால் போதும், அப்போ அந்த பிராண்ட் மட்டும்தான் இருந்தது. இன்றைக்கி தான் வந்துச்சு இந்த MT, பில்மோலா, AGVs எல்லாம், அன்றைக்கெல்லாம் LS2 தான் எல்லாம் எடுத்தாலும். ஸோ நண்பா, நான் அப்படி மெதுவாக கிளம்புறேன், எல்லா இன்ஃபர்மேஷனுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், சும்மா ரேட்டு கேளுங்க, டிஸ்கவுண்ட் கிடைக்குமான்னு பாருங்கள், ஷுர் கண்டிப்பாக வாங்குங்க. ஹெல்மெட்ஸுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த சர்வீஸ் அது இதெல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ நம்ம மெதுவாக கிளம்புறோம். ஸோ ஐ சி யூ கைஸ் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென், பை ஃப்ரம் சச்சின்.